ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிர்லாஸ் பார்வை. நம்மளோட வீடியோவில் இன்றைக்கி என்ன கார் இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்க்குறீங்க. ஃபார்ச்சுனர் வந்து இருக்குது, பட் தம்னையில் இவன் வேறு கார் நீ காமிச்சிருந்தியே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். இந்த ஃபார்ச்சுனரோட வேறு லெவலான ஒரு வண்டி வந்து இன்றைக்கி நம்ம கூட இருக்குது. ஒரு பயங்கர சேஞ்ச் ஓவரான ஒரு வெஹிக்கிள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இன்றைக்கி நம்ம முன்னாடி என்ன கார் இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்க்கலாம். டொயோட்டாவோட ஹைலக்ஸ் வந்து இன்றைக்கி நம்ம கூட இருக்குது. இந்த கார் வந்து அதர் கண்ட்ரீஸில் கிட்டத்தட்ட 1960s வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க, பட் நம்ம இந்தியாவில் லாஸ்ட் இயர் தான் வந்து லான்ச் ஆயிருந்தது. பட் நம்ம தமிழ்நாடில் இப்போது ஜஸ்ட் 1 வீக் முன்னாடி தான் வந்து வெஹிக்கிளே வந்து டிஸ்பிளேக்கு வந்திருக்கு. அதை பார்க்க தான் நம்ம வந்திருக்கோம். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹர்ஷா டொயோட்டா வேலப்பஞ்சாவடி ரோட்டில் இருக்கிற அந்த ஷோரூமில் தான் நம்ம இருக்கோம். இன்கேஸ் இந்த வெஹிக்கிளை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கனாலோ, இல்லை டொயோட்டாவில் எந்த வெஹிக்கிளோட டீட்டெயில் வேணும், இல்லை டெஸ்ட் ட்ரைவ் உங்களுக்கு வேணும்னாலோ, அவங்களோட காண்டாக்ட் டீட்டெயில் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எஃபர்ட் உங்களை வந்து ரீச் ஆகும். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு வந்து இந்த வெஹிக்கிளில் என்னென்ன வேரியண்ட் வருது, அப்ராக்சிமேட்டாக எக்ஸ்பெக்டட் காஸ்ட் என்னவா இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இதில் மூணே வேரியண்ட்டு தான் வந்து கொடுக்குறாங்க. இன்ஜின் ஆப்ஷன் அப்படின்னு பார்த்தோம்னா இதில் டீசல் ஆப்ஷன் மட்டும்தான் வந்து உங்களுக்கு வருது. மூணு வேரியண்ட்டுமே வந்து ஃபோர் வீல் டிரைவ் ஆப்ஷனில் உங்களுக்கு கிடைக்கும். அதாவது ஸ்டாண்டர்ட் அப்படின்னு ஒரு வேரியண்ட்டு, அதுக்கப்புறம் ஹைன்னு ஒன்று கொடுக்குறாங்க, ஹை 80 அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுக்குறாங்க. இந்த மூணே வேரியண்ட்டு தான் வந்து உங்களுக்கு கிடைக்கும். காஸ்டிங் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இன்னும் அஃபீஷியலாக அனௌன்ஸ் பண்ணலை. க்ளோஸ் டு 41 லேக்ஸ்லேருந்து 45 லேக்ஸ்க்குள்ளே இருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஆன்ரோட் ப்ரைஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. இப்போ இந்த ஹைலக்ஸோட இன்ஜினோட ஆப்ஷன்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதில் ஒரே இன்ஜின் ஆப்ஷன் தான் கிடைக்குது. ஃபார்ச்சுனரில் இருக்கிற இந்த சேம் இன்ஜின் தான் உங்களுக்கு யூஸ் பண்ணுறாங்க. 2.8 லிட்டர் டீசல் இன்ஜின் 4 சிலிண்டரில் உங்களுக்கு கிடைக்குது. இதோட பவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 201 BHP வந்து இது பவர் டெலிவரி பண்ணும். அதே நேரத்தில் 420 NM டார்க் வந்து டெலிவரி பண்ணும். இதே இது ஆட்டோமேட்டிக் போனீங்க அப்படின்னா 500 NM டார்க்கில் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இதில் 2 டிரான்ஸ்மிஷன் உங்களுக்கு கிடைக்கும். ஒன்று 6-speed மேனுவலில் கிடைக்கும், இன்னொன்று 6-speed ஏடியில் வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இதான் வந்து இந்த காரோட கீ. ஜஸ்ட் லாக் கொடுத்துருக்காங்க, அன்லாக் கொடுத்துருக்காங்க, மிச்சப்படி எதுவும் இல்லை. பின்னாடி திருப்பினோம்னா ஹைலக்ஸுங்கிற பேட்ச் வந்து நமக்கு இருக்குது. டொயோட்டாவோட பேட்ச் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு லைட் வெயிட்டாகவே இருக்குது. நம்ம இன்ஜினோட பேக்குள்ளே போய் நம்ம பார்க்கலாம். திங்க் இது நம்ம லிஃப்ட் பண்ணோன்னா செம்ம வெயிட்டாக இருக்குது. ஆக்சுவலி இங்கே மேலே வந்து நமக்கு நல்லாவே வந்து ஒரு சவுண்ட் ப்ரூஃப் வந்து பண்ணியிருக்காங்க. அப்படியே இங்கே பேக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே ஸ்பேசிஸாகவே உங்களுக்கு இருக்குது. எவ்வளோ பெரிய இன்ஜினாக இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்க்கலாம். இது வந்து நான் சொன்ன மாதிரி ஒரு 2.8 லிட்டர் 4 சிலிண்டர் இன்ஜின் வந்து இது. பேவே வந்து செம்ம லக்ஸுரியாக இருக்குது. அதே மாதிரி உள்ளே பார்த்தீங்கன்னா பெருசாக ஃபயர் வால் ப்ரொடெக்ஷன் வந்து உங்களுக்கு எதுவும் பண்ணல. இந்த பே வந்து எக்ஸாக்டாக நம்ம ஃபார்ச்சுனரோட பே அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லலாம். இப்போ ஃபஸ்ட்டு இதை க்ளோஸ் பண்ணிடலாம். அப்படியே நம்ம ஃப்ரெண்ட்டுக்கு வந்தோம் அப்படின்னா இந்த ஃப்ரெண்டோட க்ரில் வந்து ஃபார்ச்சுனருக்கும் இதுக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் வந்து உங்களுக்கு காமிச்சிருக்காங்க. உங்களுக்கு கம்பேர் பண்ணணும் அப்படிங்கிறக்காக நமக்கு இந்த பக்கம் ஃபார்ச்சுனரே இருக்குது. அந்த க்ரில்லோட டிசைன் வந்து நீங்கள் பாருங்கள், இதோட டிசைன் வந்து பாருங்கள். நல்ல மேசிவான க்ரில்லை வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஒரு பெரிய க்ரோமே வந்து உங்களுக்கு இதில் ட்ராவல் ஆகுது. பெருசாக டொயோட்டாவோட பேட்ச் வந்து இங்கே நடுவில் இருக்குது. கீழே வந்து லைசன்ஸ் பிளேட் வந்து கொடுத்துருக்காங்க. லைட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ப்ரொஜெக்டரில் எல்இடியில் வந்து உங்களுக்கு கிடைக்குது. டிஆர்எல் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இண்டிகேட்டர்ஸ் வந்து இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ட்ராவல் ஆகுது. மேலே ஒரு க்ரோம் லைன் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இங்கே சின்னதாக வந்து ஒரு ப்ரொஜெக்ஷனுமே இருக்குது. கீழே ஃபாக் லேம்ப் வந்து ஜஸ்ட் எல்இடியில் உங்களுக்கு கிடைக்குது. இது வந்து ப்ரொஜெக்டரில் உங்களுக்கு கிடையாது. ஃப்ரண்ட் பார்க்கிங் சென்சார் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் 360 டிகிரி கேமரா வந்து நமக்கு வர்றது கிடையாது. சென்சார் வந்து 2 இருக்கிறது நமக்கு தெரியுது. அப்படியே வெஹிக்கிளோட நமக்கு சைடில் வந்தோம் அப்படின்னா இந்த டயரோட ப்ரொஃபைல் வந்து நீங்கள் பார்க்கலாம். இங்கே ப்ரொஃபைல் வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இங்கே கொடுத்துருக்காங்க 265/60 R18 வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. அலாய் வீல் வந்து உங்களுக்கு கிடைக்குது. ஒரு சிம்பிளான ஒரு அலாய் வீல் தான். இப்போ நம்மக்கிட்ட இருக்கிறதே வந்து டாப் அண்ட் வேரியண்ட் தான். டிஸ்க் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் வந்து டிஸ்க் இருக்குது. ரியரில் வந்து உங்களுக்கு ட்ரம் பிரேக் தான் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே உங்களுக்கு அப்கிரேடடாக வந்து இந்த சஸ்பென்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இது பக்கம் ஆஃப்ரோட் கேபபிள் இருக்கிற ஒரு வெஹிக்கிள். அதனால இந்த வீல் ஆர்ச்சுமே நீங்கள் பார்க்கலாம் எவ்வளோ கேப் இருக்குது அப்படின்னு சொல்லி. ஸோ பயங்கர மேசிவாக இருக்குது. இங்கே இன்னும் வந்து ஒரு பிளாஸ்டிக் கிளாடிங் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா செம்ம மஸ்குலராக வந்து கண்டிப்பாக
உங்களுக்கு இருந்திருக்கும். இந்த ஓஆர்விஎம் வந்து நீங்கள் பார்க்கலாம், ஃபுல்லி க்ரோமில் வந்து இருக்குது. இண்டிகேட்டர் வந்து இங்கே உங்களுக்கு டைப் பண்ணியிருக்காங்க. ஹைலக்ஸோட பேட்ச் வந்து இங்கே இருக்குது. கீழே ஒரு ஃபுட்ரஸ்மே வந்து ஃபுல்லாக நமக்கு ரெண்டு டோர் கவர் பண்ணியுமே நமக்கு கொடுத்துருக்காங்க. இங்கே இருக்கிற டோர் ஹேண்டில் வந்து க்ரோமில் கிடைக்குது. அதே மாதிரி ரெக்வஸ்ட் சென்சாருமே வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ரியர்லேயுமே வந்து உங்களுக்கு க்ரோம் டோர் க்ரோம் ஹேண்டில் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் ஹாஃப் த வே வந்து நமக்கு பேசஞ்சரோட போர்ஷனும், இது வந்து ஒரு லக்கேஜுக்குரிய கேரியருமே வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு பிக்கப் ட்ரக் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். ஸோ இதோட இந்த கெப்பாசிட்டி அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா 435 liters வந்து இதோட கெப்பாசிட்டி. பட் இதை வந்து நிறைய கஸ்டமைஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது மேலே வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், டாப்பை வந்து க்ளோஸும் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த இடத்துல வந்து ஒரு பெஞ்ச் மாதிரி பண்ணி நம்ம வந்து பீப்புள் உட்கார்றது கூட நம்மளால் பண்ணிக்க முடியும். இன்னொன்று, இந்த இடத்துல வந்து ஒரு ஸ்லைடராக வந்து ஒரு டோர் மாதிரி ஒன்று கொடுக்குறாங்க. ரிமோட்லேயே நம்ம அன்லாக் பண்ணோம் அப்படின்னா இது ஆட்டோமேட்டிக்காக சர்ன் க்ளோஸ் ஆகி உள்ளே போயிடும். அந்த மாதிரி கஸ்டமைசேஷன் ஆப்ஷனுமே வந்து உங்களுக்கு அதில் கிடைக்கிது. ரியரோட விண்ட்ஷீல் வந்து அங்கே கொடுத்துருக்காங்க. பட் அதில் எதுவும் டீஃபாகரோ எதுவுமே வைப்பரோ எதுவுமே வந்து நமக்கு கொடுக்கல. அப்படியே இங்கே ரியருக்கு வந்தோம் அப்படின்னா, ஸோ இந்த ரியரில் மேலே வந்து ரூஃப் மவுண்ட் ஸ்டாப் லைட் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி டெயில் லேம்ப் வந்து நீங்கள் பார்க்கலாம், இங்கே எல்இடியில் உங்களுக்கு கிடைக்கிது. உள்ளே வந்து ஹாலஜனில் ரிவர்ஸ் லேம்பும் இண்டிகேட்டருமே வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு 3M டைப் ரிஃப்ளெக்டர் வந்து நமக்கு தெரியுது. செம்ம பெருசாக ஒரு ஃபுட்ரஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த டோர் வந்து அப்பா சரியான வெயிட்டாக வந்து நமக்கு இதில் இருக்குது. ஸோ ஏறுறது அப்படிங்கிறது கொஞ்சம் ஒரு சூளை போட்டு தான் நம்ம ஏறணும். அதே மாதிரி நல்லா ஸ்ட்ராங்காகவே வந்து உங்களுக்கு இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுலேயுமே அகைன் உங்களுக்கு அக்சசரியில் கீழே ஃபுல்லாகவே வந்து ஒரு பிளாஸ்டிக்கான பெட் மாதிரி கூட நம்மளால் பண்ண முடியும். அதே மாதிரி இந்த பம்பர் செட்டப்பும் அக்சசரியில் கொடுப்பாங்க. இங்கே ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சார்ஸ் வந்து நமக்கு இங்கே கிடைக்கிது. கேமரா வந்து இங்கே வந்து உங்களுக்கு டைப் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஹேண்டில் எல்லாமே வந்து உங்களுக்கு க்ரோமில் வருது. இந்த பக்கம் ஹைலக்ஸோட பேட்சும் டொயோட்டாவோட பேட்ச் வந்து இந்த பக்கம் கொடுத்துருக்காங்க. இப்போ வண்டியை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாதிரி பயங்கர ஜெய்ஜாண்டிக்கான லுக்காக வந்து டெஃபினட்டாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியும். இப்போ இந்த வெஹிக்கிளோட ஒரு ஓவரால் டைமென்ஷன் வந்து இப்போ நம்ம பார்க்கலாம். இந்த வெஹிக்கிள் வந்து கண்டிப்பாக ஃபார்ச்சுனரோட லென்த்து வந்து அதிகமாக இருக்குது. பட் விட்டு எல்லாமே வந்து கிட்டத்தட்ட அதே வெஹிக்கிள் தான் வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. இதோட லென்த் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா 5325 mm வந்து இந்த ஹைலக்ஸோட ஓவரால் லென்த் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். இதோட விட்டு வந்து 1855 mm வந்து இந்த வெஹிக்கிளோட விட்டு. ஹைட் வந்து 1815 வந்து இதோட ஹைட்டு. வீல் பேஸ் பார்த்தீங்கன்னா 3085 mm வந்து இந்த வெஹிக்கிளோட வீல் பேஸு. அப்போ எவ்வளோ லாங்காக இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ இந்த ரியரோட கம்ஃபர்ட் எப்படி இருக்குது செகண்ட் ரோப் அப்படிங்கிறத பார்ப்போம். அது போக வந்து உங்களுக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இங்கே வந்து ஒரு கேரியருமே வந்து உங்களுக்கு அட்டாச் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போது அதர் கண்ட்ரிஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இது ரொம்ப காமனாகவே இருந்துகிட்டு இருந்த விஷயம். அதாவது நமக்கு வீக்கெண்ட் ஆயிடுச்சு அப்படின்னா லக்கேஜஸை டம்ப் பண்ணிவிட்டு அவங்க அவுட்டிங் போகிறதுக்கு இந்த மாதிரி வெஹிக்கிள் தான் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. பட் இந்தியாவில் அந்த கல்ச்சர் வந்து இன்னும் வந்திருக்கு அப்படின்னு சொல்ல முடியாது. பட் இப்போ தான் இந்த மாதிரி வெஹிக்கிள்ஸ் எல்லாமே லான்ச் ஆகுது. மேபி இனிமேல் அந்த மாதிரியான ஒரு கல்ச்சர் வந்து க்ரியேட் ஆகிறதுக்கும் உங்களுக்கு வாய்ப்பு இருக்கும். ஏற்கனவே சொன்ன மாதிரி இதோட பூட்டோட அந்த கெப்பாசிட்டி வந்து 435 liters வந்து இந்த கார்கோவோட ஏரியாவோட கெப்பாசிட்டி. அதே மாதிரி பேலோடு வந்து 470 kgs வந்து உங்களால் இதில் டம்ப் பண்ண முடியும். இந்த வெஹிக்கிளோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து 410 mm வந்து இதோட கிரவுண்ட் கிளியரன்ஸு. இப்போ 410 mm நீங்கள் இமேஜின் பண்ணிக்கோங்க, நம்ம வந்து 160-170 kgs நம்ம பார்த்துருப்போம். பட் 410 இது எந்த அளவுக்கு வந்து ஒரு ஆஃப்ரோடுக்கு இது கேபபிளாக இருக்கும் அப்படிங்கிறத கண்டிப்பாக நம்ம இமேஜின் பண்ண முடியும். இந்த வெஹிக்கிளோட ஓவரால் வெயிட் கிராஸ் வெயிட் அப்படின்னு பார்த்தோன்னா 2910 kgs வந்து இந்த வெஹிக்கிளோட ஓவரால் வெயிட்டு. செம்ம வெயிட்டாக வந்து டெஃபினட்டாக இது இருக்கும். இந்த பில்டுமே வந்து நம்ம கேட்கவே தேவையில்லை, அந்தளவுக்கு நல்லா ஸ்ட்ராங்கான ஒரு பில்டு வந்து கண்டிப்பாக உங்களுக்கு இருக்குது. ஸோ வெஹிக்கிளுக்கு உள்ளே போய் நம்ம பார்க்கலாம் உள்ளே எப்படி கம்ஃபர்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி. இந்த டோர் பேடு வந்து நீங்கள் பார்க்கலாம், ஒரு ஃபுல் பிளாக்ல வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஃபுல் இன்டீரியரே பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு பிளாக் அண்ட் ஒரு மாதிரியான கிரேயில் தான் வந்து உங்களுக்கு அந்த இன்டீரியர் வந்து இருக்குது. பட் மோஸ்ட்லி மெஜாரிட்டி உங்களுக்கு பிளாக் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே சின்னதாக ஒரு சாஃப்டான மெட்டீரியலில் இங்கே உங்களுக்கு கிடைக்கிது. இங்கே ஒரு
ஆம் ஹோல்டருமே வந்து இதோட சேர்ந்து இன்டகிரேட் ஆயிருக்கு. டோரோட பட்டன்ஸ் எல்லாமே வந்து இங்கே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஓஆர்விஎம் கண்ட்ரோல் இங்கே கிடைக்குது. இங்கே வந்து ஒரு சின்னதாக ஒரு டோர் பாக்கெட்டு ஒரு 1 லிட்டர் நீங்கள் ஸ்டோர் பண்ணுற அளவுக்கு கிடைக்கும். ஸ்பீக்கருமே இதில் அட்டாச் ஆகிருக்கு. நம்ம உள்ள என்ட்ரி ஆகி பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இந்த சீட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டிரைவர் சைடு மட்டும் வந்து 6-way அட்ஜஸ்டபிள் பவரில் வந்து உங்களுக்கு இதில் கிடைக்கும். இதில் 7 ஏர் பேக் வந்து உங்களுக்கு கிடைக்குது. இங்கே டிரைவருக்கு, கோ பாசஞ்சருக்கு, இந்த பக்கம் சைடு ஏர் பேக் வந்து 2 வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. இப்போ 4 ஆயிடுச்சு. நீ ஏர் பேக் வந்து இங்கே கிடைக்குது. ஸோ இது வந்து டிரைவருக்கும் கோ பாசஞ்சருக்கும் கிடைக்கும். அதுக்கப்புறம் கர்ட்டன் ஏர் பேக் வந்து பின்னாடி வந்து இருக்குது. அதை நான் பின்னாடி போகும்போது காமிக்கிறேன். மொத்தம் 7 ஏர் பேக் வந்து இதில் கிடைக்குது. ஸோ உள்ளே என்ட்ரி ஆகலாம். ஸோ என்ட்ரி ஆகிறதுக்கு ஃப்ளோர் வந்து செம்ம ஹைட்டாக இருக்குது. ஆக்சுவலி நம்ம உள்ளே என்ட்ரி ஆகிறதுக்கு தான் இங்கே வந்து ஒரு ஹேண்டில் வந்து கொடுத்துருக்காங்க. அதை வச்சு ஐ திங்க் நீங்கள் கம்ஃபர்டபுளாக உள்ளே வந்துடலாம். ஸோ உள்ளே வந்து உட்காந்துட்டோம் அப்படின்னா அப்பா ஒரு கமாண்டிங்கான சீட்டிங் பொசிஷனு, அப்படியே ஒரு ஹைட்டாக இருக்குது. நம்ம ஃபார்ச்சுனர்லேயே நம்ம வந்து அதை பார்த்துருப்போம். நம்ம இன்னும் ஃபார்ச்சுனர் வெஹிக்கிளே வந்து நம்ம இன்னும் ரிவ்யூ பண்ணி பார்த்ததில்லை. பட் நான் ஓட்டி பார்த்துருக்குறேன். ஸோ உங்களில் ஃபார்ச்சுனரோட வெஹிக்கிள் ரிவ்யூ பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கமெண்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக அந்த வெஹிக்கிளுமே வந்து நம்ம ரிவ்யூ பண்ணலாம். இப்போ அப்படியே இங்கே ஃப்ரண்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா இங்கே கிளஸ்டர் வந்து நீங்கள் பாருங்கள், ஃபுல்லி அனலாகில் தான் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. நடுவில் வந்து ஒரு மல்டி கலரில் ஒரு TFT டிஸ்பிளே வந்து நமக்கு இதில் கிடைக்கிது. அதே மாதிரி அந்த TFTயோட அந்த கண்ட்ரோல்ஸ் எல்லாமே வந்து இங்கே நமக்கு ஸ்டேரிங்கில் வந்து நமக்கு கொடுக்குறாங்க. ஸோ இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணோம். அந்த ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த டிஜிட்டலோட அந்த ஸ்லைட்டான ஒரு வைப்ரேஷன் வந்து நம்மளால் ஃபீல் பண்ண முடியுது. இங்கே வந்து ஹைலக்ஸ் அப்படிங்கிற ஒரு சின்ன அனிமேஷனோட அந்த DFT வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகுது. ஸோ அதை ஓப்பன் பண்ணோம்னா செக் இன்ஜின். ஓகே, ஸோ இங்கே வந்து DPF ஃபுல் விசிட் யுவர் டீலர் அப்படின்னு சொல்லுது. சம் வார்னிங் வந்து அங்கே காமிச்சிட்டு இருக்குது. ஏசி நம்ம ஸ்லைட் ஆன் பண்ணி வைக்கலாம். ஸோ ஆட்டோவில் வச்சோன்னா இந்த ஏசி எல்லாமே வந்து மேனுவலில் சுவிட்சஸில் கொடுத்துருக்காங்க. பட் கண்டிப்பாக நீங்கள் ஆஃப் ரோடு போகும்போது டச் ஸ்க்ரீன்லாம் இருந்தால் அது வந்து உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்காது. அதனால் ஜஸ்ட் ஒரு சுவிட்சஸில் வந்து உங்களுக்கு கிடைக்கிது. இங்கே ஐ திங்க் இது வந்து என்ன அப்படின்னா இந்த 4-wheel டிரைவுக்குரிய அந்த கண்ட்ரோல் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. High 2, High 4 and Low அப்படிங்கிற இந்த மோடை வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இங்கே சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி இந்த பக்கம் டிராக்ஷன் கண்ட்ரோலுக்கு இருக்குது. இது வந்து என்ன அப்படின்னா, ஓகே, ஸோ இது வந்து 4-wheel டிரைவ் ஆர் 2-wheel டிரைவாக நீங்கள் ஐ திங்க் இதை ஷிஃப்ட் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். அதுக்குரிய பட்டனாக இருக்கும். இங்கே 2 கப் ஹோல்டர் வந்து நமக்கு கிடைக்கிது. வயர்லெஸ் சார்ஜிங் பேடுமே வந்து நமக்கு இங்கே கொடுக்குறாங்க. நம்மக்கிட்ட இருக்கிறது 6-speed AT வெர்ஷன் தான் வந்து இது. பார்க்கிங்கு, ரிவர்ஸு அண்ட் நியூட்ரல் கொடுத்துருக்காங்க. டிரைவ் மோடில் வந்து நீங்கள் மேனுவலாக கூட நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இதை சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதில் ஈகோ அண்ட் பவர் மோடுன்னு சொல்லி 2 மோடு வந்து உங்களுக்கு இதில் கிடைக்கிது. ஹேண்ட் பிரேக் வந்து மேனுவல் ஹேண்ட் பிரேக் தான் கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு சின்னதாக காயின் ஹோல்டர் இருக்குது. அப்படி இங்கே வந்தோன்னே ஒரு பெரிய மேசிவான ஒரு ஆம்ரெஸ்ட்டு. இது வந்து மூவ் ஆகாத, ஓகே, இது வந்து உங்களுக்கு மூவ் ஆகலை. இங்கே மேலே வந்து உங்களுக்கு ஆட்டோ டிமோபிள் ஐஆர்விஎம் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இங்கே ஒரு ஸ்பெக்ஸ் ஹோல்டர் வந்து உங்களுக்கு கிடைக்கிது. லைட்ஸுமே வந்து இங்கே ஹாலஜனில் தான் வந்து நமக்கு இங்கே லைட்ஸ் வந்து நமக்கு கொடுக்குறாங்க. சன்ரூஃப் வந்து இதில் எதுவும் கிடையாது. அதே மாதிரி இதை ஓப்பன் பண்ணோன்னா மிரர் கூட கொடுக்கல, லைட்டுமே கிடையாது. இங்கே கொலாப்ஸபிளாக இல்லை, ஃபிக்ஸ்டாகவே வந்து நமக்கு என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு ஆம் ஹோல்டர் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு ரூஃப் லைட் வந்து இங்கே மேலேயே வந்து நமக்கு இங்கே கிடைக்கிது. அதை நீங்கள் பார்க்கலாம். சரியா, அப்போ இந்த விசிபிலிட்டி அப்படின்னு பார்த்தோன்னா இந்த மிரர் வந்து ஸோ நல்லாவே வந்து ஒரு ஒரு பெரிய ஒரு விசிபிலிட்டி வந்து நமக்கு கிடைக்கிது. ஃப்ரண்ட்டோட போனட் வந்து செம்ம விசிபிளாக வந்து நமக்கு இருக்குது. அப்போ ஒரு ஜைஜாண்டிக்கான ஒரு லுக் வந்து நமக்கு கண்டிப்பாக கிடைக்கிதுன்னு சொல்ல முடியும். இந்த இடத்துல ஏசிக்குரிய சின்ன ஸ்லிம்மாக வந்து வென்ட் வந்து இருக்குது. அதே மாதிரி அதை ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பண்ணுறதுக்கு இங்கே தான் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு கிளாக் வந்து நமக்கு இதில் தெரியுது. ஒரு 8-inch இன்ஃபோடெயின்மெண்ட் சிஸ்டம் வித் டச் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்காங்க. ஐ திங்க் நல்லா சாஃப்டாகவே இருக்குது ஆக்சுவலி. பட் ஆடியோ குவாலிட்டி நம்ம ப்ளே பண்ணி முடிஞ்சால் நம்ம பார்ப்போம். ரியர் சீட்டு போயிட்டு கம்ஃபர்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இங்கே ரியரில் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த கேபினில் 5 seat வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. அது போக பின்னாடி வந்து லோடிங் டெக் வந்து உங்களுக்கு கிடைக்கிது. பட் இது வந்து கமர்ஷியல் பர்பஸ் கிடையாது. ஆக்சுவலாக இது வந்து நமக்கு பர்சனல் யூஸுக்கு தான் இப்போதைக்கு நமக்கு இந்தியாவில் வந்து லான்ச் ஆகிருக்குது. ஐ மீன் நீங்கள் வந்து ஒயிட் போர்டில் தான் நீங்கள் என்ன பண்ண முடியும், இந்த வெஹிக்கிளை ரிஜிஸ்டர் பண்ண முடியும். ஸோ இப்போ வெஹிக்கிளுக்கு நம்ம ரியர் சீட்டில் வந்து உட்காந்துருக்குறோம். இங்கே உட்காந்துட்டோம் அப்படின்னா இங்கே உள்ள இந்த நீ ஸ்பேஸ் வந்து நீங்கள் பார்க்கலாம். இதை வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக்லாம் மூவ் பண்ண முடியாது, இட் இஸ் ஃபிக்ஸ்டு. பட் இந்த சீட் வந்து கொஞ்சம் பின்னாடி தான் இருக்குது. நான் டிரைவ்லாம் பண்ணலை இல்லையா, அதனால் இது வந்து டிஃபால்ட்டாக இருக்கிற பொசிஷனில் இருக்குது. இவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது. உள்ளே வந்து
இவ்வளோ நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். கொஞ்சம் வந்து டைட்டான ஒரு ஃபீல் தான். அதே மாதிரி அண்டர்த்தைங்கிறது ஒரு ஓகேவாக வந்து நமக்கு ஒரு அண்டத்தை வந்து நமக்கு கிடைக்கிது. இங்கே சென்டரில் ஒரு அட்ஜஸ்டபிள் ஹெட் ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. அப்போ நடுவில் ஒரு ஆள் உட்காந்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு கணக்கில் இங்கே வந்து ஒரு ஆம் ரெஸ்ட்மே வந்து நமக்கு இதில் இருக்குது. ஸோ ஆம் ரெஸ்ட்டை இழுத்தோன்னா இதில் வந்து ரெண்டு கப்போல்டோடு அவங்களுக்கு என்ன கிடைக்குதுன்னா ஆம் ரெஸ்ட் வந்து கிடைக்கிது. இது ஓரளவு கரெக்டான ஒரு பொசிஷனில் போய் லாக் ஆகுது. அப்போ நீங்கள் கையை வச்சுக்கிறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது. இங்கே ரியரில் வந்து ஏசியோட வெண்ட் வந்து நமக்கு கிடைக்கிது. அதே மாதிரி லைட் வந்து நமக்கு அங்கே தான் வந்து நமக்கு இருக்குது. இப்படி பின்னாடி திரும்பி பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக நமக்கு ரொம்ப பக்கத்துலேயே வந்து அந்த ரியரோட விண்ட்ஷில் வந்து இருக்குது. அப்போ இந்த லோடிங் டெக்கு நம்மளால் நல்லா பார்க்க முடியுது. அப்போ இந்த ரிக்ளனேஷன் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அப்படி வெர்டிக்கலாக பெஞ்ச் மாதிரி நமக்கு இருக்குது. இன்னும் கொஞ்சம் நமக்கு பின்னாடி இருந்திருந்தது ரிக்ளனேஷன் இருந்ததுன்னா நல்லா கம்ஃபர்டபுளாக இருந்திருக்கும். அதே மாதிரி கீழே லோயரில் சப்போர்ட்டுக்கு லம்பருக்கு சின்னதாக ஒரு ப்ரொஜெக்ஷன் கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஏன் அப்படின்னா இந்த வண்டி ஆஃப் ரோடில் போகும்போது கண்டிப்பாக நீங்கள் அப்படி இப்படி போகிறதுக்கெலாம் வாய்ப்பு இருக்கும். பட் இந்த பெஞ்ச் டைப்பில் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக உட்காந்து இப்படி நம்ம போகிறதுங்கிறது கொஞ்சம் டிஸ்கம்ஃபர்ட் வந்து உங்களுக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இங்கே மேலே வந்து ஹூக்லாம் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. இங்கே நடுவில் உட்காந்து பார்ப்போம். ஸோ நடுவில் உட்காந்தோன்னா ஒரு ரைஸ்டாக இருக்குது. கீழே வந்து கால்லாம் இங்கே வைக்கிறதுக்கு ஆப்ஷன் கிடையாது. நம்ம சைடில் தான் என்ன பண்ணிக்கணும், இப்படி வச்சுக்கணும். ஸோ இப்படி உட்காந்தோம் அப்படின்னா இந்த பக்கம் என்னை விட லீனாக இருக்கிற கண்டிப்பாக ரெண்டு பேர் வந்து உட்காரலாம். ஸோ மூணு பேர் அப்படிங்கிறது என்னோடய சைஸில் உட்காரதே கொஞ்சம் டவுட்டு. பட் கொஞ்சம் என்னோட கம்மியாக இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக மூணு பேர் வந்து கம்ஃபர்டபுளாக நீங்கள் உட்காந்து இதில் ட்ராவல் பண்ண முடியும். அப்போது இந்த பர்பஸ் ஆஃப் இந்த வெஹிக்கிள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பியூர்லி ஒரு ஆஃப் ரோடு அவுட்டிங்கு, இல்லை ஒரு ஃபாரஸ்ட் ரைடு, இல்லை உங்கள் ஃபேமிலியோட நீங்கள் ஒரு மாதிரி லாங்காக போகிறீங்க வித் ஹெவியான லக்கேஜோட. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, கார்லே நைட் வந்து ஸ்டே பண்ணுவாங்க. அப்போ ஒரு டென்ட் மாதிரி பின்னாடி லோட் பண்ணிவிட்டு மேபி அந்த பின்னாடி டெக்லேயே நீங்கள் படுத்துக்கிற மாதிரி மேலே ஒரு ரூஃப்லாம் போட்டு. ஸோ இந்த மாதிரி உங்கள் லைஃப்பில் ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த வண்டி டெஃபினட்டாக அந்த ஃபீல் வந்து கொடுக்கும். அதை தான் அதர் கண்ட்ரீஸ்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எவ்ரி வீக்கெண்ட் வந்து அதை ட்ரை பண்ணுவாங்க. பட் நம்ம இந்தியாவில் அது ஒன்றும் பெருசாக ஃபேமஸ் ஆகலை. மேபி அப்படி ஆச்சு அப்படின்னா இந்த வெஹிக்கிள் வந்து ப்ராப்பராக சூட் ஆகும். இந்த வெஹிக்கிள் வந்து இசுசுவில் இருக்கிற ஒரு வெஹிக்கிளுக்கு கம்பீட் பண்ணுறதுக்கு தான் வந்து இந்த லான்ச்சே வந்து ஆக்சுவலாக பண்ணியிருக்காங்க. ஸோ வண்டி பார்க்கும்போது யூஸ்வலாக டொயோட்டாவோட பில்டு ஃபார்ச்சுனரோட சிமிலர் கேபின் வந்து நமக்கு இங்கே வந்து நமக்கு கிடைக்கிது. ஸோ இன்ஜினோட பவர் அப்படின்னு நம்ம கேட்கும்போது கண்டிப்பாக அந்த 2.8 லிட்டர் டீசல் அப்படிங்கிறப்போ செம்ம பவர்ஃபுல்லாக வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வண்டி இருக்கும். நம்ம அது டிரைவ் ஆப்ஷன் கிடைக்கும் போது நம்ம பார்க்கலாம். அப்போ ரேட் அப்படின்னு நான் சொல்லும் போது ஏற்கனவே சொன்ன மாதிரி 41 லேக்ஸ்லேருந்து 45 லேக்ஸ் வரைக்கும் வரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது இன்கேஸ் இந்த பட்ஜெட் சூட் ஆகும், அதுவும் நான் செகண்ட் வெஹிக்கிளாக இதை வந்து நான் வந்து அவுட்டிங்க்கு மட்டும் வச்சுக்க போகிறேன் அப்படின்னா சூப்பராக இருக்கும். இந்த வெஹிக்கிளு ஒரு சம த்ரில்லிங்கான ஒரு டிரைவை வந்து டெஃபினட்டாக இந்த வெஹிக்கிள் வந்து உங்களுக்கு கொடுக்குங்கிறதுல எந்த டவுட்டும் இல்லை. ஹோப் இந்த வீடியோ இந்த ஹைலக்ஸோட ஃபுல் ஒரு டீட்டெயில் வந்து ஒரு வாக் அரௌண்டாக உங்களுக்கு கொடுத்துருக்கோம் அப்படின்னு நான் நம்புகிறேன். வாய்ப்பு கிடைக்கும் போது இந்த வண்டியை டிரைவ் பண்ணி நம்ம ரிவ்யூ பண்ணியும் நம்ம பார்க்கலாம். மீண்டும் அடுத்து வேறு ஒரு வீடியோவில் உங்களை வந்து நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிர்லா. பை.